Hi friends, welcome to Mannai Special Food. In the video, we will see how to make somasa. First, நாம இந்த சோமசாவுக்கு வெளியில வைக்க போற அந்த மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க எடுத்து வச்சிருக்க அந்த மைதா மாவு கூட இங்க வச்சிருக்க இந்த ரவாவை நான் சேர்த்துக்கறேன் ரவா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு இதல சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் உப்பு கரெக்ட்டா இருக்கும் இப்போ உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு இத நாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதும் 2 டீஸ்பூன் ஆயில் இதல சேர்த்துக்கணும் இப்ப நான் ஆயில் சேர்த்துட்டேன் ஆயில் சேர்த்ததும் இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் திரும்பவும் இந்த மாவை இப்ப இத நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணைஞ்சு எடுத்துப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் எனக்கு இங்க 1/2 லிட்டர் தண்ணி தேவைப்பட்டுச்சு இத நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிறதுக்கு நீங்க லாஸ்டா பிணைஞ்சு எடுத்த இந்த மாவு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம விரல்ல ஒட்டாம இருக்கணும் இந்த சோமசா ரொம்ப நல்லா வரதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் நல்லா பண்ணா போதும் இந்த மாவு வந்து நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா சாஃப்ட் ஆயிரணும் இந்த மாவு இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் துருவல் தேங்காய் துருவி எடுத்துக்க போறோம் அத நல்லா நாம வறுத்து எடுத்துக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் நல்லா பண்ணிட்டோம் அப்படினா இந்த சோமசா ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா நமக்கு வந்துரும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சிட்டு இந்த சப்பாத்தி கட்டைக்கு இந்த மாவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால இந்த மாவை நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு half இந்த சப்பாத்தி கட்டை மேல வச்சிட்டு பூண்டு இதெல்லாம் நசுக்குவோம்ல அந்த உரல் அதை எடுத்து நம்ம இதல நல்லா அந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி அப்புறம் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா இந்த கல்லை வச்சு குத்தி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடும் அதே மாதிரி இன்னொரு பாதி இருக்க அந்த மாவையும் எடுத்து வச்சு இதே மாதிரி செஞ்சு எடுத்து ரெண்டையும் ஒண்ணா திரும்பி நல்லா பிணைஞ்சு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடுறேன் இந்த மாவு வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும் 3 மணி நேரம் பிறகு நம்ம இந்த மாவு எடுத்து செஞ்சோம்னா இந்த மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நமக்கு சோமசா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும் இப்போ இந்த மாவு நல்லா ஊறட்டும் அதுக்குள்ள நாம இந்த சோமசா உள்ள வைக்க போற அந்த ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம் இங்க நான் எடுத்திருந்த தேங்காயை துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத நாம ஒரு கடாய் அடுப்புல வச்சு அது சூடானதும் இந்த தேங்காய் துருவல அதுல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போறேன் நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த தேங்காய் துருவல்ல இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாம் போற அளவுக்கு நாம வதக்கி எடுத்துக்கணும் நல்லா அந்த தேங்காய் வந்து dry ஆகணும் அந்த அளவுக்கு இந்த தேங்காயை நாம வறுத்து எடுத்துக்கணும் இப்ப நம்ம தேங்காய் வறுத்து எடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இருக்கும் இந்த மாதிரி இந்த தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அது தனியா ஒரு பிளேட்ல சேர்த்துட்டு அது ஆறட்டும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாம வச்சிருக்க அந்த பொட்டுக்கடலையை இதே கடாயில சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் கொஞ்சம் லைட்டா அந்த கலர் மாறற வரைக்கும் வறுத்திட்டு நாம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நாம இங்க எடுத்து வச்சிருக்க அந்த சுகரை பவுடர் பண்ண போறோம் இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நாம இங்க எடுத்து வச்சிருக்க அந்த ஏலக்காயையும் இந்த sugar கூட சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு இத நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு sugar பவுடர் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இப்ப நாம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல பொட்டுக்கடலை அதை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதையும் நல்லா நாம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு பொட்டுக்கடலை பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த sugar powder பொட்டுக்கடலை பவுடர் அப்புறம் நாம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க இந்த துருவின தேங்காய் இது மூணையும் ஒண்ணா சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா இத கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அந்த சோமசா உள்ள வைக்க போற அந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு 3 மணி நேரம் ஆன பிறகு இந்த மாவு எடுத்து நாம சோமசா செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த மாவு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்ல சாஃப்ட்டா இங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு இந்த அளவுக்கு சின்ன ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில வச்சு நம்ம தேய்க்க வேண்டியதா
இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இப்போ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் ஈவனாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து இப்படி குப்பரை வச்சு கட் பண்ணிக்குவாங்க. இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இது நடுவில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஸ்வீட்டு, அதை இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இதை வச்சு இதை நல்லா மூடிட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். சோமசா அச்சு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் செய்யலாம். எனக்கு நல்லா பூரி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும் ரவுண்ட் ஷேப்பாக. அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் மாவு எடுத்தீங்கன்னாலே கரெக்டாக இருக்கும். அந்த சைஸ் மாவு எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நான் செஞ்சுட்டு இந்த பூரணத்தை அப்படியே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துடுவேன். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா திரும்பி அந்த கட் பண்ண அந்த ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் நம்ம திரும்பி சேர்த்து பிணைஞ்சு திரும்பி செய்யணும். ஸோ அதை ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். நம்ம பூரி செய்கிற மாதிரி ரவுண்டாக ஷேப்பாக தேய்ச்சிட்டு பூரணம் அதில் வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்துடுவேன். நீங்கள் கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தாலே நமக்கு இது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவை கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை நல்லா நைஸாக, ஆனால் நல்லா நைஸாக தேய்ச்சிருங்க. இந்தளவுக்கு நைஸாக தேய்ச்சிட்டு நம்ம அதுக்கு பிறகு இதுக்குள்ளே பூரணத்தை வச்சு இந்த ஓரத்தை நல்லா மூடிடணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சோமசாவாக ரெடி பண்ணி வைக்கும்போது பிளேட்டில் ஒரு பேப்பர் சேர்த்துட்டு அது மேலே வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து எண்ணெய் சட்டியில் போடும்போது இது ஒட்டாமல் வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு அது மேலே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-15 இது செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஆயில் சூடானதும் இதை அதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். எங்கள் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இது நம்ம பொறிச்சு எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அடுப்பு. ரொம்ப ஆயில் சூடாயிடுச்சுன்னா டக்குன்னு வெளி சைடு வந்து கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நாம் பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ நாம் இந்த ஆயிலில் ஒன்று ஒன்றா இதை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இதை வேக வச்சுக்கணும். இந்த பக்கம் கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனது திருப்பி விட்டு அந்த பக்கமும் அதே மாதிரி கலர் வந்ததும் நாம் எடுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு நல்லா தேய்ச்சிட்டு இந்த பூரணம் உள்ளே வச்சு இந்த சோமசா செய்ய வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப அழகாக நல்ல கிறிஸ்பியான சோமசா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மன்னை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.